மன்னார் மாவட்டத்தில் நேற்றைய தினம் மேலும் புதிதாக 14 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்த்து பிப்ரவரி மாதத்தில் இதுவரையில் 488 பேரும் 2022 ஆண்டு 689 பேரும் கோவிட் தொற்றோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரையில் மொத்தமாக 3872 பேரும். அதேபோல கோவிட் தொற்றால் மரணமடைந்தவர்களினுடைய எண்ணிக்கை 39 இருக்கின்றது. கடந்த ஜூலைக்கு பின்னர் டெல்டா குரல்வு மேலோங்கிய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு 100 தொற்றாளர்களுக்கும் 1.1 என்ற வீதத்தில் மரணங்கள் இடம்பெற்றது. இவ்வாறாயினும் ஜனவரி 2022 மத்திய பகுதியின் பின்னர் ஒமிக்ரோன் குரல்வினுடைய மேலோங்கியதன் பின்னர் ஒவ்வொரு 100 தொற்றாளர்களுக்கும் 0.6 பேர் மரணம் ஆகும் சந்தர்ப்பமாக இது குறைவடைந்திருக்கின்றது. இவ்வாறாயினும் ஒமிக்ரோன் தொற்றினாலும் 3 மரணங்கள் ஏற்பட்டுள்ளமையால் மக்கள் சுகாதார வழிமுறைகளை கடைபிடித்தும் மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசிகளை பெற்றும் தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தற்போது வரை மன்னார் மாவட்டத்தில் மொத்தமாக 55.5% மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை இரண்டாவது தடுப்பூசியை பெற்றவர்களில் மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இது மொத்த 20 மேற்பட்ட சனத்தொகையில் 40.1% காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களினுடைய சதவீதம் 70.75% இருக்கும் பட்சத்தில் மாத்திரமே இந்த தொற்றினுடைய சங்கிலியை நாங்கள் முற்றாக முறியடிக்கலாம் என்பதால் மக்கள் விரைவாக தடுப்பூசிகளை, அதாவது மேலதிக தடுப்பூசிகளை, வலுவூட்டல் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல பாடசாலை மாணவர்களில் இதுவரையில் 12,649 பேர் தமது முதலாவது தடுப்பூசியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 16-20 மாணவர்களுக்கான இரண்டாவது தடுப்பூசி வழங்கும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நேற்று வரை மொத்தமாக 1,649 பேர் தமது இரண்டாவது தடுப்பூசியை மாணவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல எதிர்வரும் மார்ச் 1 தேதி சிவராத்திரி விழா திருக்கேதீச்சரம் புனித ஆலயத்தில் கொண்டாடப்பட இருக்கின்றது. இதற்காக வருகை தரும் பக்தர்கள் கட்டாயமாக பூரணமாக தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும். பூரணமாக தடுப்பூசியை பெற்றிருப்பது என்பதன் கருத்து, ஒருவர் தனது இரண்டாவது தடுப்பூசியை பெற்று 2 கழிந்திருக்க வேண்டும், அத்தோடு 3 உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஒருவர் தனது இரண்டாவது தடுப்பூசியை பெற்று 3 மேற்பட்டிருந்தால் அவர் கட்டாயமாக 3 அல்லது மேலதிக வலுவூட்டல் தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும். இவ்வாறான பக்தர்களே இந்த திருவிழாவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். ஆகவே யாராவது திருவிழாவில் கலந்து கொள்ள விரும்பினால் இதுவரையில் தமது பூரணமான தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தவறு இருந்தால் கட்டாயமாக அதனை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.